சகோதரி சாரால் நவரோஜி 25 தெரிந்ததும் தெரியாததும். 1938 ஆண்டு மே மாதம் 12 தேதி மெட்ராஸில் உள்ள எழும்பூர் மருத்துவமனையில் சாலமோன் ஆசிர்வாதம் மற்றும் சௌந்தரம் தம்பதிகளுக்கு 4வது மகளாக பிறந்தார் சாரால் நவரோஜி. இவரது தந்தை ஓர் இசை ஆசிரியர் என்பதால் தனது மகளுக்கு நவரோஜி என்று பெயர் சூட்டினார். நவரோஜி என்பது கர்நாடக இசையில் ஒரு ராகம். சாரால் நவரோஜிக்கு 10 வயதான போது அவருடைய தந்தை இறந்துவிட்டார். பின்பு தாயின் அரவணைப்பில் அவர் வளர்க்கப்பட்டார். தன்னுடைய 16 வயதிலேயே இனிமையான பாடல்களை இயற்றி இசையமைத்து பாடும் திறமை பெற்றிருந்தார் சாரால் நவரோஜி. தனது தாய்மாமனின் வழி நடத்துதலினால் 17வது வயதில் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் சாரால் நவரோஜி. சிலோன் பெந்தகோஸ்தே சபையில் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று அச்சபையில் உறுப்பினரானார் சாரால் நவரோஜி. சாரால் நவரோஜி தனது படிப்பை முடித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி மெட்ராஸ் மின்சார வாரியத்தின் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் எழுத்தாளராக வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு போகும்போதும் வீடு திரும்பும் போதும் வழியில் இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தி அடங்கிய கைப்பிரதிகளை விநியோகிப்பார் சாரால் நவரோஜி. ஒரு நாள் அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடும் சத்தத்தை கேட்டார் சாரால் நவரோஜி. இதன் மூலம் கர்த்தர் தன்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதை உணர்ந்து தனது மின்சார வாரிய பணியை ராஜினாமா செய்துவிட்டு இலங்கைக்கு சென்று ஊழியம் செய்தார் சகோதரி சாரால் நவரோஜி. இலங்கையில் 2 வருடங்கள் ஊழியம் செய்த பிறகு மீண்டும் மெட்ராஸுக்கு வந்து தனது தாயாருடன் வசித்து வந்தார் சகோதரி சாரால் நவரோஜி. சில நாட்கள் கழித்து தாங்கள் வசித்து வந்த வீட்டில் ஒரு சிறிய ஜபக்கூட்டத்தை ஆரம்பித்தார் சகோதரி சாரால் நவரோஜி. இந்த ஜபக்கூட்டமே பின்னாளில் சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கிய சபையாக மாறியது. சகோதரி சாரால் நவரோஜி மெட்ராஸ் சைதாப்பேட்டையில்தான் முதன் முதலாக தனது நற்செய்தி ஊழியத்தை துவங்கினார். மெட்ராஸில் பல இடங்களில் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி தனது வல்லமையான பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை தனது சபையில் சேர்த்தார் சகோதரி சாரால் நவரோஜி. சகோதரி சாரால் நவரோஜி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தனது நற்செய்தி ஊழியத்தை செய்துள்ளார். சகோதரி சாரால் நவரோஜி 385 தமிழ் பாடல்களையும் 9 ஆங்கில பாடல்களையும் எழுதி பாடியுள்ளார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக மற்றும் திருப்பாதம் நம்பி வந்தேன் போன்ற காலத்தால் அழியாத பல பாடல்களை தமிழ் திருச்சபைக்கு வழங்கியவர் சகோதரி சாரால் நவரோஜி. துதி பாடல்கள், ஆராதனை பாடல்கள், ஜப பாடல்கள், அழைப்பு பாடல்கள், கிறிஸ்துவின் பிறப்பு பாடல்கள் மற்றும் பல தலைப்பின் கீழ் பாடல்களை எழுதி பாடியுள்ளார் சகோதரி சாரால் நவரோஜி. சினிமாவில் பாட அழைப்பு வந்தபோது சினிமாவில் பாடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட பாடல்தான் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். சகோதரி சாரால் நவரோஜி இயற்றி பாடிய பாடல்கள் எல்லா திருச்சபை ஆராதனைகளிலும் சுவிசேஷ கூட்டங்களிலும் பாடப்பட்டு வருகின்றன. புகழ்மிக்க பல மேடைகளை தவிர்த்த சகோதரி சாரால் நவரோஜி தனது புகைப்படங்களை எங்கேயும் பிரசுரிக்க அனுமதித்ததே இல்லை. ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததினால் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. சகோதரி சாரால் நவரோஜி அவர்களின் பாடல்கள் மற்றும் செய்திகள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரி சாரால் நவரோஜி 2014 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்.
வருங்காலத்தில் ஊழியராக வர விரும்புவோர் இவரது வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மாசில்லாத சுத்தமான பக்தி கொண்டவர் சகோதரி சாரால் நவரோஜி. சகோதரி சாரால் நவரோஜி மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் தேவன் வருமளவும் மறையாது. இன்றைய நாகரிக கிறிஸ்தவ உலகம் கண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கபடற்ற வெண்புறா சகோதரி சாரால் நவரோஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.